பன்னிரெண்டாம் வகுப்பு புதுத்தமிழ் பண்பாடு என்ற பெருந்தலைப்பிலே கவிதை பழையில் கம்பராமாயணத்தினுடைய தொடர்ச்சியாக யுத்தகாண்டத்திலே உள்ள இரண்டு பாடல்களை நாம் காண இருக்கிறோம். ஆக ஏற்கனவே சொன்னது போல ராமன் சுக்ரீவன் அனுமன் ஆகியோருடைய உதவியோடு படை திரட்டி கொண்டு அவர்கள் அங்கே இலங்கையை அடைவதற்காக சேது பந்தனம் என்று சொல்லக்கூடிய அணையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எல்லோரும் சென்று ராவணனிடம் செய்தியை சொல்லுகிறார்கள். சொல்லும் பொழுது அங்கே பலரும் மந்திர ஆலோசனை நடைபெறுகிறது. மந்திர ஆலோசனையில் நீ திட்டிவிடமன்ன சீதையை விட்டுவிட வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் கேட்டபாடில்லை. அவனுடைய காம மயக்கம் விடுபடுவதற்கான வாய்ப்பு இல்லை. கும்பகர்ணன் அவனுக்கு தம்பி, அவன் எவ்வளவோ எடுத்து சொன்னான், அதையும் அவன் கேட்டபாடில்லை. கும்பகர்ணனுக்கு ஒரு சாபம் உண்டு, 6 மாதம் விழித்திருப்பான், 6 மாதம் உறங்குவான், ஆகையினால் அவன் உறங்க சென்று விட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வீடணன் என்பவன், அதாவது விபீஷணன் என்று சொல்வார்கள், அவன் இளைய தம்பி. அவன் தன்னுடைய அண்ணனுக்கு எவ்வளவோ அறங்களை சொன்னான். ஏனென்றால் அவன் அறத்தின் தலைவனாகவே இருக்கிறான் விபீஷணன். எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சீதையை விட்டுவிடு, வந்திருப்பவன் சாதாரண ஆள் அல்ல, அவன் பரம்பொருள், ஆகையினாலே பரம்பொருளாலே உனக்கு அழிவு நேரிடும் என்று எடுத்து சொல்லி அவன் கேட்ட சூழ்நிலை இல்லை. அப்படியானால் என்ன செய்வது? ஆக அறத்தின் நாயகனாக ராமன் இருக்கிறான், பாவத்தின் தலைவனாக ராவணன் இருக்கிறான். ஆக உடன் பிறந்தவனாக இருந்தாலும் நாம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் கேட்கவில்லை. ஆகையினாலே அறத்தின் பக்கம் நிற்பதுதான் சரி என்று நினைத்து விபீடனன் வந்து ராமனை அடைக்கலம் புகுகிறான். அடைக்கலம் புகுந்தவுடனே அவனையும் ஏற்றுக்கொள்கிறான் ராமன். ஆக ஏற்கனவே வேடனாக இருக்கின்ற அந்த குகனை தனக்கு உறவாக ஏற்றுக்கொண்டான், தம்பியாக ஏற்றுக்கொண்டான். அதற்கடுத்து சுக்ரீவனையும் அந்த நிலையிலே நட்பு கொண்டு அவனையும் ஒரு தம்பி என்று ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது அடைக்கலமாக வந்து தன்னிடம் சேர்ந்திருக்கின்ற இந்த விபீஷணனையும் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு அவன் பேசிய அந்த பேச்சு என்ன அப்படிங்கிறதான் இங்கே உங்களுக்கு அந்த சுருக்கம் கொடுத்துருக்காங்க. சீதையை கவர்ந்து வந்தது தவறு என வீடணன் ராவணனிடம் கூறுகிறான். அவன் கூற்றை மதிக்காத ராவணன் வீடணனை கடிந்தான் என்றால் கோபித்தான். இலங்கையை விட்டு வந்த வீடணன் ராமன் இருக்குமிடம் வந்து அடைக்கலம் வேண்டினான். ராமன் அவனை உடன் பிறந்தவனாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்கினான். ஆக ராவணனை வெல்வது உறுதி என்று நிலைக்கு வந்துட்டான். அப்படி சொன்ன அந்த செய்தியைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறார். ஆழியான் என்று சொன்னால், அதாவது ஆழி என்று சொன்னால் சக்கரம் என்று பொருள். சக்கரத்தையும் சங்கையும் கையிலே உடையவன் யார்? மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் தான் யார்? ராமன். ஆக ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற, ஏழினொடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால் வாழும் நாள் அன்றுகாரும் வாழ்யிற்று அறக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். ஆக அவனுக்கு பட்டம் சூட்டி எவ்வளவு காலம் நிலைத்திருக்குமோ அவ்வளவு காலம் இலங்கைக்கு அரசன் நீதான் என்று பட்டம் சூட்டினான் ராமன். ஆழியான் ராமன் அவனை நோக்கி, விவீடனனை நோக்கி அருள் சுரந்து அவன் மேல் அருளை காட்டி. ஏனென்றால் அன்பு அருள் என்பதற்கு ஒரு அடிப்படையில் வேறுபாடு உண்டு. அன்பு என்று சொன்னால் தொடர்பு உடையவரிடத்து காட்டுகின்ற பாசம். அருள் என்பது தொடர்பு இல்லாதார் மாட்டு காட்டுகின்ற ஒரு நிலை. அதுபதான் அருள் எனும் அன்பு ஈன் குழவி பொருள் எனும் செல்வச் செவிலியால் உண்டுன்னு வள்ளுவர் சொல்லுவார். ஆக அந்த அன்பிலிருந்து ஒரு அடுத்த நிலை இருக்கிறதே அதுக்கு பேர் அருள் என்று பெயர். ஆக அருள் சுரந்து உவகை கூற மகிழ்ச்சி அடைந்த மகிழ்ச்சி மிகுதியாகி ஏழினொடு ஏழாய் நின்ற உலகு அப்படின்னா ஏழு உலகம், ஏழு அடுக்காக இருக்கின்ற உலகம், அந்த ஏழு அடுக்காக இருக்கின்ற உலகமும் என் பெயரும், என்னுடைய பெயர் எவ்வளவு காலம் நினைக்குமோ அவ்வளவு காலமும் என்னால் வாழும் நாள்,
ஆக அந்த ஏழு அடுக்குகளாக இருக்கின்ற அந்த உலகங்கள் எவ்வளவு காலம் வாழுமோ அடியனுடைய பெயர் எவ்வளவு காலம் வாழுமோ அவ்வளவு காலம் காலமும் அன்றுகாரும் வாழ் எயிற்று அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை ஆக வாழ்வோன்று கூர்மையான பற்களை உடைய அரக்கர்கள் வாழ்கின்ற அந்த உலகமாக இருக்கின்ற அந்த சுற்றிலும் கடல் சூழ்ந்திருக்கின்ற அந்த இலங்கை இருக்கிறதே அந்த இலங்கை செல்வம் அந்த இலங்கை நாடு நின்னதே உனக்கு உரிமை உடையது தந்தேன் உனக்கு நான் தந்து விட்டேன் என்று சொல்லி முடிசூட்டி அவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினான் ஆக பாவத்தை அழிக்க வேண்டுமென்றால் அறத்தின் பக்கம் சேர வேண்டும் என்று சொல்லி அறத்தின் பக்கம் சேர வந்த அவனை வரவேற்று அவனுக்கு முடிசூட்டி ராமன் மகிழ்ந்தான் என்பதை அந்த பாட்டு இங்கே அடுத்த பாட்டு தான் ஒட்டுமொத்த இராமாயணத்தினுடைய கருத்து முழுமையும் அடங்கி இருக்கின்ற பாடல் இந்த பண்பாடுங்கிற தலைப்பில் சொன்னார் இல்லையா பறவையை தந்தைன்னு சொன்னான் அடுத்து குகனை வந்து சீதைக்கு உறவுன்னு சொன்னான் அதுபோல் இங்கே சுக்ரீவன் என்ன பண்ணான் அவனை ஒரு தம்பின்னு சொன்னான் அது மாதிரி இங்கே வந்த உடனே என்ன பண்ணிட்டான் இவனையும் நட்பு கொண்டவுன்னு ஆக நீயும் எனக்கு தம்பி அப்படின்னா அப்போ ஏற்கனவே எத்தனை பேர் ராமன் பரதன் லக்குவன் சத்ருகணன் நாலு பேர் தசரதனுக்கு பிள்ளைகள் அப்படி இருக்க அடுத்து ஐந்து ஆறு ஏழு இத்தனை பேர் உனக்கு இத்தனை பேருமே தசரதனுக்கு பிள்ளைகள்னு சொன்னான் தசரதனுக்கு பிள்ளைகள்னா என்ன அர்த்தம் என் உடன் பிறந்தவர்கள் தான் நீங்களும் அப்படின்னு சொல்கிறான் குகனுடும் ஐவரானேம் ஆக நான்கு பேராக இருந்த நாங்கள் குகனுடைய நட்பை பெற்ற பின்னாலே குகனும் தசரதனுக்கு ஒரு பிள்ளையாக ஆகிவிட்டான் ஆகையினாலே அவனை சேர்த்து நாங்கள் உடன் பிறந்தோர் ஐவராக ஆனேம் முன்பு பின்பு அதற்கு பின்னால பின் குன்று சூழ்வான் மகனுடும் அருவானேம் அதற்கு பின்னாலே குன்று சூழ்வான் மகன் என்று சொன்னால் சுக்ரீவன் சுக்ரீவனோடு நாம் ஐந்து பேராக உடன்பிறப்புகள் ஆகிவிட்டோம் எம்முழை அன்பின் வந்த உழைன்னு பக்கம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய எம் பக்கத்திலே அன்பின் காரணமாக வந்து என்னோடு சேர்ந்து கொண்ட காதல் ஐய ஐய என்றால் இந்த இடத்துல தலைவனே என்றும் பொருள் ஏன் இப்போ தான் அவன் இலங்கைக்கு அரசன் ஆகிட்டான்ல அப்போ அரசனை சொல்லும்போது ஐயன்னு சொல்லி அந்த இடத்துல கம்பன் சொல்லுகிறான் ஆக எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவர் ஆனேம் உன்னை சேர்த்து நாங்கள் உடன்பிறப்புகள் ஏழு பேர் ஆகிவிட்டோம் புகழரும் காணம் தந்து சொல்லுவதற்கரிய காட்டுக்கு போய் என்று எனக்கு அருள்வாலித்து காட்டுக்கு போய் என்பது அருள்வாலித்தல்ங்கிறான் புகழரும் காணம் தந்து புகழ்வரார் பொலிந்தான் நுந்தை மேலும் மேலும் மக்களை பெற்று உன்னுடைய தந்தை பெருமையடைகிறான் என்று சொல்லியிருக்கிறான் ஆக ஒரு வேடுவனை தசரதனுக்கு பிள்ளை என்கிறான் ஒரு குரங்கு அரசை தசரதனுக்கு பிள்ளை என்று சொல்லுகிறான் அரக்கனை அரக்க குலத்திலே பிறந்தவனை தசரதனுக்கு பிள்ளை என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் தசரத மகா சக்கரவர்த்தியின் பிள்ளைகளாக இருந்த அந்த நான்கு பேருக்கும் சமமாக இவர்களை மதிக்கிறான் என்று சொன்னால் ஆக சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து எல்லாரையும் சமமாக கருதுகின்ற ஒரு எடுத்துக்காட்டு அது மட்டுமன்றி பிறப்பாலே அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று பார்க்காமல் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவன் சொன்னதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இராமாயணத்தின் ஒட்டுமொத்தமான சாரத்தை இந்த பாடலே அமைத்திருக்கிறார் ஆக மனப்பாட பாட்டு மீண்டும் அந்த பாடலை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் குகனோடும் ஐவரானேம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானேம் எம்முழை அன்பின் வந்த அகநமர் காதலைய நின்னோடும் எழுவரானேம் புகழரும் காணம் தந்து புகழ்வரார் பொழிந்தான் நுந்தை வணக்கம்